நான் வாசுகி வல்லிபுரம் கிளிநொச்சி மாவட்டத்தின் பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் இணைப்பாளர். இன்றைக்கு ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கிற செய்திகளிலே 15 வயது சிறுமி கோழிக்கூட்டுக்குள் அடைத்து வைத்து தந்தையால் கொடுமைப்படுத்தல், தந்தையினால் 14 வயது 12 வயது பிள்ளை சிறுமிகள் கர்ப்பம், தந்தையினால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு அழைக்கப்பட்ட சிறுமி, இப்படிப்பட்ட செய்திகளை தான் நாங்கள் எங்களுடைய ஊடகங்களிலே கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த செய்திகளை கேட்கிற பொழுது உண்மையாகவே மனம் வேதனைப்படுகிறது. அடுத்த கட்டமாக மனிதர் என்ற போர்வையிலே நடமாடும் மிருகங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. உருவத்திலே மனிதர்களாக இருக்கிறார்கள், ஆனால் குணங்களிலே மிருகங்களை ஒத்தவர்களாகவே நாங்கள் இவர்களை பார்க்கிறோம். உண்மையாகவே கிராமங்களிலே அல்லது நகர்ப்புறங்களிலே கௌரவங்களுக்காக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுதல், சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுதல், இன்னும் பல கொடுமைகளுக்கு கொடூரங்களுக்கு உட்படுத்தப்படுகிற சிறுமிகளின் பின்னணிகள் வந்து சமூகத்துக்கு அல்லது உண்மையாகவே தீர்வுக்கு கொண்டு வரப்படுவதில்லை. காரணம், அது கௌரவமாக சில பெற்றோர்கள் அதை கருதுகின்றனர். அன்று வித்யாவின் கொலைக்கு முன்னரான காலப்பகுதியிலே நடந்த பல சம்பவங்கள், கிசாலினியின் கொலைக்கு முன்னமாகவே நடந்த சம்பவங்கள் வெளிக்கொணரப்பட்டிருந்தால் இன்று வித்யாவின் கொலையாக இருக்கலாம், கிசாலினியின் கொலையாக இருந்திருக்கலாம், அவைகள் நிறுத்தப்பட்டிருக்கும். கொலைகளுக்கு முன்னதான காலப்பகுதிகள் வந்து வெளியில் கொண்டு வரப்படுவதில்லை. நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன், அனைத்து பெண்கள் சிறுமியர்கள் அனைத்து பெற்றோர்களுக்கும் தங்களுக்கு இப்படிப்பட்ட அநீதியான சம்பவங்கள், கொடூரமான சம்பவங்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகிறதான பொழுது எங்களை போன்ற எல்லா மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் பல பெண்கள் அமைப்புகள், பெண்கள் குழுக்கள் செயற்பட்டு வருகிறது. உண்மையாகவே அவர்களுக்கு தங்களுடைய தாங்கள் விரும்பாத ஒரு செயல் நடைபெறுகிறதான பொழுது அதை ரகசியமாக பெண்கள் அமைப்புகளுக்கோ எங்களை போன்றோருக்கோ அல்லது பெண்கள் குழுக்களுக்கோ தெரியப்படுத்தும் இடத்து ரகசியமான முறையில் குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்களுக்குரிய தண்டனையை பெற்று கொடுப்பதுடன் இனி நிகழாமல் இருக்க இப்படிப்பட்ட செயல்கள் உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சகல பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய அக்கறையில் எவ்வளவு கவனம் கொள்கிறீர்களோ இப்படிப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டாம். எல்லா பெற்றோரும் வந்து பிள்ளைகளும் கூட தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது, துஷ்பிரயோகங்கள் இழைக்கப்படுகிற பொழுது, உறவினர்களாக இருக்கட்டும், தந்தையர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தங்களுக்குரிய துஷ்பிரயோகம் இது என்று உணர்கிற பட்சத்திலே அவைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டு வருவதன் மூலம் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்தும் பொழுது எதிர்வரும் காலங்களிலே இப்படிப்பட்ட பாலியல் துஷ்பிரயோகங்கள், கொடுமைகள், வன்கொடுமைகள், கொடூரங்கள், கொலைகள் நடப்பதை தவிர்க்க முடியும். இன்று பார்த்தீங்களென்றால் முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுத்தீன் அவர்களுடைய வீட்டிலே ஆரம்ப காலத்தில் வேலை செய்த பல பெண்கள் சிறுவர்களிடத்திலே விசாரணைகள் நடத்தப்படுகிற பொழுது நானும் அதில் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன் என்பது கிசாலினியின் மரணத்துக்கு பின்னரான விசாரணைகளிலேயே தெரிய வருகிறது. ஆகவே ஆரம்ப காலத்தில் தற்போது அதை வெளிப்படுத்திய சிறுமியோ பெண்ணோ அதை ஆரம்ப காலத்தில் நான் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டேன் என்பதை தெரியப்படுத்திருந்தால் இன்று கிசாலினியின் மரணம் மர்மமானதாக இருந்திருக்க முடியாது. ஆகவே துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிறதா இருந்தால் என்ன, தங்களுடைய உரிமைக்கு மீறாக செயற்படுகிற எந்த செயற்பாடாக இருந்தாலும் இலங்கையிலே தாராளமான பெண்கள் சிறுவர் சட்டங்கள் எழுத்துருவில் இருக்கின்றன. ஆகவே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். சிறுவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் குற்றவாளியை மூடி மறைக்காமல் அவர்களை காப்பாற்றாமல் உறவுகள் எங்களுடைய தன்மானம் என்பதை கருத்தில் கொள்ளாமல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதன் மூலமே கிசாலினி வித்யா போன்ற கொலைகளை இனி நிகழாமல் தடுப்பதுடன் சமூகத்துக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே சகல மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு மரணம் சம்பவிக்கும் முன் மட்டும் நாங்கள் காத்திருக்காமல் அதற்கு முன்னதாக துஷ்பிரயோகங்கள் நிகழ்கிற இடத்திலே
உடனடியாக சட்டத்தின் முன் அவர்களை கொண்டு வருவதற்கு சகல மக்களும் விழிப்புணர்வோடு சட்டத்தை அணுகி சட்டத்தில் இருக்கிறதான தீர்ப்புகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முன் வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுரேஷ்குமார் சானந்தனி. நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் பெண்கள் செயற்பாட்டாளராக இருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் இதில் சொல்ல போகிற விடயம் என்னவென்று சொன்னால், இது அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தமான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். என்னவெனில், அந்த கடந்த 17ஆம் தேதி நடந்த கிஷாலினியின் கொலை தொடர்பாகவும், உண்மையிலுமே இந்த எங்களோட இலங்கை தேசத்தில் வந்து பாதிக்கப்படுற சிறுமிகள் பெண்கள் தொடர்பாகவும் நாங்கள் இங்கே கதைக்க வந்திருக்கிறோம். அதாவது வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை சட்டங்கள் இருக்குது, தொழில் கட்டளை சட்டம் இருக்குது, மற்றும் கட்டாய பாடசாலை கல்வி என்ற சட்டங்கள் இருந்தும் இன்று வரையும் அது வந்து சட்டங்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறது. உண்மையிலுமே நீதி வந்து பொதுவானதா? உண்மையிலுமே இந்த சட்டங்கள் எல்லாம் ஏன் மௌனிச்சு இருக்கிறது? இந்த பெண்கள் அடிக்கடி எங்களோட பெண்கள் வந்து வன்முறைக்கு உள்ளாகிறார்கள். என்ன காரணத்தினால இந்த சட்டங்கள் மௌனிச்சு இருக்குது? இது வந்து அரசியல் பலமா, அல்லது பணக்கார பண பலமா, அல்லது அதிகார பலமான்றத எங்களுக்கு சொல்ல தெரியல. உண்மையிலுமே அதிகாரத்தில் இருக்கிறார்களும் அரசியலில் ஈடுபடுகிறவர்களும் பணபலம் படைத்தவர்களுக்குமான சட்டம் வேறையா? இலங்கை தேசத்தில் உண்மையிலுமே அரசே இதை கவனித்துக் கொள்ளணும். என்னவெனின், இந்த பெண்கள் சிறுமிகள் நிறைய நாட்களாக நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வலிகள் சுமந்த பெண்கள், பெண்களுடைய கதைகள், பெண்களுடைய சடலங்கள் இன்றும் புதைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான நீதி என்ன? உண்மையிலுமே குற்றம் விளைவிக்கிறவர்கள் தப்புவிக்கிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். உண்மையிலுமே நிரபராதியாக இருக்கிற எத்தனையோ பேர் இன்று வரையும் ஜெயில்களில் இருக்கிறார்கள். இதுக்கான நீதி என்ன? உண்மையில் பெண்களான நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் இதில் அரசுக்கு வன்மையாக நாங்கள் கடிந்து நாங்கள் சொல்லுகிறோம். இந்த பெண்களுக்கான நீதியை எங்களுக்கு தரணும். அது மாத்திரமல்ல, உண்மையிலுமே பெண்கள் இந்த காலத்தில் வந்து நாங்கள் எப்படி வாழ போகிறோம் என்ற ஒரு பய பீதியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான நீதியை எங்களுக்கு சரியான முறையில் தரலை. அது மாத்திரமில்லை, இந்த கிசாலினியின் கொலை வழக்கு சம்பந்தமாக சரியான தீர்வுகளை எங்களுக்கு தரணும். எல்லாவிடையில் உண்மையிலுமே இந்த பெண்களான எங்களுக்கு எந்த விதத்திலுமே வந்த ஒரு உண்மையிலுமே நாங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பெண்களுக்கான ஒரு நீதி கிடைக்குமென்றது மிகவும் அச்சத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. பெண்கள் எப்படி நடமாடுவது, பெண்கள் எப்படி வெளியில் செல்லுவது, பெண்கள் எப்படி வெளியில் கதைப்பது என்ற தொடர்பாக நாங்கள் அச்சத்துக்குள் உள்ளாகி இருக்கிறோம். உண்மையிலுமே இந்த சிறுவர்களுக்கான பெண்களுக்கான நீதியை கோரி இந்த இடத்திலே நாங்கள் கட்டாயமாக அரசிடம் கேட்டுக்கொள்வது என்னவெனில், அரசு கட்டாயம் இதுக்கான நீதியை வழங்கணும், சட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் என்றதை நாங்கள் கோரிக்கொள்கிறோம். உண்மையிலுமே இந்த சாதாரணமாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய வீட்டில் நடந்த அந்த சிறுமியின் கொலையானது முதல் பரிதாபத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனெனில் சட்டங்களை இயற்றுபவர்களின் வீடுகளிலேயே இப்படியான நிலை ஏற்படின், என்ன என்ன மாதிரி இந்த நிகழ்வுகள், இந்த மக்கள் எப்படி நாங்கள் வாழ்க்கையை நடத்தப் போகிறோம் என்றது அச்சத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. இதனை கருத்து கொண்டு எங்களுக்கு ஒரு நீதியை அரசு தரணும் என்று நாங்கள் பெண்களாகிய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.